Next, exercise 8.3 evaluate இந்த வேல்யூ கண்டுபிடி சொல்லிருக்காங்க இதுல g of x, y ங்கிறது இதான் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்க லிமிட் x, y tends to 1, 2 g of x, y is equal to limit x, y tends to 1, 2 g of x, y in 3x square minus xy by x square plus y square plus 3. A limit x, y tends to 1, 2. In the limit a numerator than a denominator than a pericyclam. 3x square minus xy by limit x, y tends to 1, 2. x square plus y square plus 3 equal to இதுக்கு என்ன அர்த்தம் x க்கு பதிலா 1 போடணும் y க்கு பதிலா 2 போடணும்னு அர்த்தம் இத சப்ஸ்டிட் பண்ணா 3 into x ஓட வேல்யூ 1 so 1 square 1 minus xy 1 into 2 2 by x square 1 square 1 y square y ஓட வேல்யூ 4 plus 3 equal to 3 minus 2 1 by 8 1 by 8 is the answer. Second sum evaluate limit x, y tends to 0, 0 cos x cube plus y square by x plus y plus 2 if the limit exists. Limit x, y tends to 0, 0 cos of x cube plus y square by x plus y plus 2 is equal to அப்படி x க்கு மேல 0 y க்கு மேல 0 போட்டீங்கன்னா cos x க்கு 0 y க்கு 0 இப்போ 0 by x க்கு 0 y க்கு 0 இப்போ 2 இப்போ cos 0 by 2 னா 0 cos 0 ோட வேல்யூ 1 third sum let f of x comma y equal to y square minus xy by root x minus root y for x comma y not equal to 0 comma 0 x comma y வந்து not equal to 0 comma 0 show that என்னுடைய வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எடுத்துக்குவோம் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் பை ரூட் எக்ஸ் மைனஸ் ரூட் ஒய் இதுலேருந்து இங்கே ரூட் எக்ஸ் மைனஸ் ரூட் ஒய் ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்குது அடுத்தது தான் ஒய் இருக்கு அந்த ஐடியாவில் இந்த மைனஸ் ஒய்யை நான் வெளில எடுக்கிறேன் மைனஸ் ஒய்யை வெளில எடுத்துட்டோம்னாக்கா மைனஸ் ஒய் எடுத்தாச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு கிடைக்கும் மாதிரி உள்ள மண்டியில் பண்ணால் அது கிடைக்கும் பாருங்க மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ரூட் எக்ஸ் மைனஸ் ரூட் ஒய் இதனால் மைனஸ் ஒய் எடுக்கிறோன்னா இங்கே ரூட் எக்ஸ் எக்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு எக்ஸ் வரணுங்கிறதுக்காக அந்த மாதிரி வெளில எடுக்கிறோம் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை ரூட் எக்ஸ் மைனஸ் ரூட் ஒய் என்னுடைய அக்கான்ஸ் கேட்டாலும் மேலே மண்டியில் பண்ணுவோம் ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய் பை ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய் உள்ள மண்டியில் பண்ணிங்கன்னா மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய் பை இது பாருங்கள் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி போல் இருக்குது இப்போ ஃபார்முலானா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இப்போ ரூட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரூட் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய் பை ரூட் எக்ஸை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடும் இப்போ மைனஸ் ஒய் இன்ட்டு ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய் இதனுடைய வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அதுக்கு என்ன லிமிட் போட சொல்லியிருக்காங்க லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு ஜீரோ கமா ஜீரோ f of x, y is equal to limit x, y tends to 0, 0 f of x, y ஓட வேல்யூ என்ன மைனஸ் y இன்ட்டு ரூட் x ப்ளஸ் ரூட் ஒய் ரூட் x ப்ளஸ் ரூட் ஒய் ஈக்குவல் டு அப்படியே எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஜீரோ போட்டிங்கன்னா எல்லாமே ஜீரோ ஆகிடும் ஆன்சர் ஜீரோ பாருங்க ஃபோர்த்து சம் எவால்வேட்
சொல்யூஷன். இல்லை இ பவர் எக்ஸ் இருக்குது, சைன் ஒய் பை ஒய் இருக்குது, எக்ஸுக்கு ஒய்க்கு 0 0 போட சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட்டு தனித்தனியாக அதனுடைய வேல்யூ போகும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 இ பவர் எக்ஸ், இ பவர் 0 போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன 1. சரி, அண்டு மீதி என்ன இருக்குது? லிமிட் ஒய் டென்ஸ் டு 0, ஏன்னா அங்கே ஒய் மட்டும் தானே இருக்குது, சைன் ஒய் பை ஒய். அதாவது லிமிட் ஒய் டென்ஸ் டு 0 சைன் ஒய் பை ஒய், என்னுடைய வேல்யூ 1 அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா, 11th ஒரு டெரிவேஷனாகவே இருக்குது. லிமிட் ஒய் டென்ஸ் டு 0 சைன் தீட்டா பை தீட்டா, லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 சைன் தீட்டா பை தீட்டானா ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. அப்போ இதுக்கு தனியாக வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 1, இதுக்கு தனியாக வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 1. அப்போ ரெண்டுத்தினுடைய வேல்யூவுமே என்ன கிடைச்சிருக்குது நமக்கு? 1 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ இதில் சொல்லி போகணும், லிமிட் எக்ஸ் கமா ஒய் டென்ஸ் டு 0 0 காஸ் இ பவர் எக்ஸ் சைன் ஒய் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதனுடைய வேல்யூ காஸ் இ பவர் எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 1, சைன் ஒய் பை ஒய்யோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்குது 1. இப்போ காஸ் 1 இன்ட்டு 1 1.